ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டெலிஷியஸான, ரொம்ப டேஸ்டான, அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணி அகரகர் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் கடல் பாசியை ஒரு அரை மணி நேரம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதை குக் பண்ணிடலாம். இது கடல் பாசி, அகரகர், இல்லை வந்து சைனா கிராஸ் எப்படி வேணால் சொல்லுவாங்க. இப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கரையிற அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து கடல் பாசி வந்து இந்த மாதிரி அடிக்கடி செய்யுங்க. இது ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு புட்டிங். இதுக்கு வந்து நான் வெனிலா ஃப்ளேவர் மில்க் எடுத்திருக்கேன். கமிங்ஸ்லேயே நிறைய ஃப்ளேவர் வருது, ஸ்ட்ராபெரி, வெனிலா, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் வருது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் எடுத்தாலும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நான் வெனிலா எடுத்திருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிறேன். நம்ம சேர்த்த கடல் பாசி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருக்கு. இது கரையிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கடல் பாசியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உடம்பு சூட்டத்தணிச்சு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ இது ஹெல்தி ப்ளஸ் வந்து டெலிஷியஸும் கூட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளேவர்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். வெனிலா ஃப்ளேவர் வருது, ஸ்ட்ராபெரி வருது, பட்டர்ஸ்காட்ச் வருது, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் வருது. அமுல், அதே மாதிரி கவின்ஸில் வருது, ஆவின்ல வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராண்டில் வருது. ஸோ இது 3/4 லிட்டர் அளவுக்கு இந்த பால் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துட்டு அதையும் கலந்துட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மிக்சரை இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளேவர்ட் மில்க்லேயே வந்து சுகர் இருக்கும். அது உங்களுக்கு அந்த சுகர் பத்தலை அப்படின்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பாதாம், ஆல்மண்ட், அதே மாதிரி பிஸ்தா ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த நட்ஸ் நம்ம சேர்க்கும் போது. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸில் கொஞ்சம் இது ஹாஃப் செட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேஃபர் ஸ்டிக் இல்லையா, வெனிலா வேஃபர் ஸ்டிக் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக தூவிட்டு டெக்கரேஷனுக்காக 2 வேஃபர் வந்து இதில் ஜஸ்ட் வந்து வைக்க போகிறேன். இதே நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மில்க் சேர்த்துருந்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியிலே ஸ்டிக்ஸ் வருது, இந்த மாதிரி வேஃபர் ஸ்டிக் அது நீங்கள் வச்சுக்கலாம். எந்த ஃப்ளேவர் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது இதுவுமே ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு முந்திரி பருப்பு மட்டும் நான் வச்சுருக்கேன். நல்லா எல்லா இடத்துலையும் தூவிட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். நல்லா செட் ஆயிரும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் எடுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உடையுது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு அகரகர் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணி இந்த புட்டிங் நம்ம செஞ்சுருக்கோம். குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் யூஸ் பண்ணி அகரகர் புட்டிங் நம்ம செஞ்சோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், டேக் கேர், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.